நீதி மறுக்கப்படும் போது சாமானியனின் பதில் கொடூரமாகத்தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி போராட்டம் தேவையா? ஆமா, தேவைதான். தன்னுடைய மகள் சந்தேகப்படும்படியாக இறந்துவிட்டால் அதற்கான சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று தாயானவள் ஊடகம் வழியாக பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சிபிசிஐடிக்கு மாற்றாததுனால அந்த 4 நாட்களுக்கு அப்புறம் இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுடைய போராட்டத்தை நான் தவறென்று சொல்லவில்லை, ஆனால் போராட்டம் கையாண்ட விதம், அந்த காட்சிகளை பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனை அளிக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர், காவல்துறை வாகனம் எரிக்கப்பட்டுள்ளது, மாணவர்களோட சான்றிதழ்கள் ஒட்டுமொத்தமாக எரிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மனவேதனை என்பது ஒரு ஆசிரியனா தெரியும். ஏன்னா இன்னைக்கு நான் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உங்களுடைய சொந்தக்காரராக கூட இருக்கலாம், வேற பள்ளிக்கு நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ சிரமங்கிறது உங்களுக்கு தெரியும். போராட்டம் ஏன் நீங்கள் போராட்டத்தை அதிரடியாக தீவிரவாதமாக கையாண்டது தான் எனக்கு வேதனை அளிக்கிறது. ஏன் நம்ம தமிழக பாரம்பரிய கலையான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வந்து போராட்டம் பண்ணலையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலையா? தமிழக அன்றைய ஆண்ட தமிழக அரசு பயப்படலையா? கரண்டை கட் பண்ணாங்க. கரண்டை கட் பண்ணப்பையும் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய ஒளியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளிச்சம் காட்டணுமா இல்லையா? ஒன்றியத்தையே பயப்பட வச்சோமா இல்லையா? மறுபடியும் மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டு அழகாக நடந்துச்சா இல்லையா? ஏங்க, இப்போ கூட விவசாயிகளோட நலன், விவசாயிகள் நலனுக்காக பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய விவசாயம் எவ்வளோ தெரியுமா செழிப்பானவங்க, அவங்க போராட்டம் பண்ணும் தேவையே கிடையாது. தன்னோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு உணவுப் பொட்டலங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு டெல்லியில் அகிம்சை வழியில் போராடி எவ்வளவோ பெரியவங்க உயிர் நீக்கலையா? அகிம்சையில் போராடி அதை வெற்றி அடையலையா? அவங்க எந்த விதமான போராட்டமும் அகிம்சையில் இருக்கணும் தான் என்னோட வேண்டுகோள். இளைஞர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பார்க்கு, தீப்பொறி. ஆனால் உங்கள் தீப்பொறியை சில புல்லுருவிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக உங்களை வந்து கஷ்டப்படுத்தி உங்களை வந்து குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு 200 பேர்த்து மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எவ்வளோ வேதனை அளிக்கிறது. நீங்கள் ஒரு உணர்வு பிளம்புக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, போராட்டத்துக்காக போகிறீங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களை தூண்டுறது. அதுவே அகிம்சை வழியில் ஒரு உண்ணாவிரதம் இருந்திருந்தீங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தில் நானும் ஒருவனா கண்டிப்பாக கலந்துருப்பேன். இப்போ உங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாச்சுல. இப்போ உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நாளைக்கு நீங்களே ஒரு போலீஸா, நீங்களே ஒரு கலெக்டரா, ஏதோ ஒரு ஆளுமையில் வளரக்கூடிய திறனாக இருக்கும்போது இந்த மாதிரி குற்றப்பதிவுகளில் பதிகிறது எவ்வளோ ஒரு மனவேதனை அளிக்கும் தெரியுமா? தமிழக அரசு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க. தமிழக முதல்வருடைய அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கல்வியும் அறிவும் மிகப்பெரிய அளிக்க முடியாத சொத்துங்கிறாங்க, மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்கிறாரு கல்வித்துறை அமைச்சர். தமிழக அரசும் வந்து 2 வருடமாக கொரோனானால மாணவர்கள் பள்ளிக்கு போகலைங்க. தனியார் பள்ளியில் உள்ளவன் பணம் கட்டி ஆன்லைனில் படிச்சுக்கிறான். ஆனால் அரசு பள்ளியில் குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களோட அறிவுத்திறன் ரொம்ப பின்தங்கி இருக்கு. நான் ஒரு பயிற்றுனராக இல்லம் தேடி கல்வி பள்ளி மேலாண்மை குழுவில் இருந்தனால சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் போவேன். போய் அங்கே மாணவர்களில் பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிறவனுக்கே அந்த போதிய அறிவு இல்லை. அதுக்காக தான் அதை மாணவர்களோட அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்காக இப்போ தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அரசு ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்களேன் எப்படி இருக்குது உங்கள் வேலை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா மாணவர்களோட நலனை வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை தமிழக அரசு பண்ணிக்கிட்டே இருக்குது. சில சின்ன நெருடல் தரக்கூடிய விஷயங்களை அதை அவங்கள பாதிக்காமும் அவங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணாமலும் இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மகளை பெற்ற தகப்பனாக
ஒரு ஆசிரியனா மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கிற உரிமையில சொல்றேன், ஒரு குடிமகனா சொல்றேன். பாராபட்சமின்றி ஒரு தாயினோட குமுறல், ஒரு மகளை இழந்து தவிக்கும் தாய்க்கும் குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த மாணவர்களினுடைய நலனுக்காக உடனடியாக இந்த எந்த அரசியல் பின்புலமும் இருந்தாலும் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக இதற்கு தமிழக அரசினுடைய முதல்வரினுடைய பார்வையிலே நிகழ வேண்டும் என்பதே இந்த ஒரு சாமானிய ஒரு மனிதனுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய பூதாகாரத்தை நம்மால் முடியும், உங்களால் முடியும், உங்களுக்கு வாக்களித்த ஒருவனாக வேண்டுகின்றேன். இனியும் இந்த அப்புறம் ஒன்னே ஒன்றுங்க, ஒரு ஆசிரியங்கிற முறையில் சொல்கிறேன் மாணவர்களுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு தயவு செய்து சொல்கிறேங்க, உங்களுடைய மதிப்பெண் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, மதிப்பெண் மட்டுமே உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஏன், நம்ம கர்மவீரர் காமராஜர் என்ன படித்தவரா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் வெறும் 12th தான் முடிச்சிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு அவருடைய வரிகளை படிக்காமல் நீங்கள் ஆங்கில புலமை பிஹெச்டி வாங்க முடியாது. பார்த்துக்கோங்க, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா வரலாம். அதனால வந்து இது மாதிரி தவறான விஷயங்களில் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. எல்லா தனியார் பள்ளிகளும் ஒருத்தன் வந்து பணம் கட்டலைனா நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஒரு ஃபீஸ் பே பண்ணலை அப்படிங்கிறப்ப நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மகளை இழந்த தாயிக்கு உங்களுக்கு சரியான பதிலை சொல்லணும்னா எப்படி இருக்கும், அந்த தாயோட குமுறல் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அந்த தாயானவர்கள் கதறாங்க, அவங்களோட காணொலிகளுக்காக பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. கதறப்ப ஒரு பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் முன்னெடுக்க கூடிய ஒரு உங்களால் முடியுது, ஆனால் ஒரு உயிரிழப்பு நடக்கிறப்ப அதுக்குரிய தகுந்த பதிலை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய தனியார் பள்ளிகள் இயங்கவில்லை. யார் பாதிக்கப்பட்டிருக்கா? மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உடனடியாக தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலனும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு நல்லபடியாக விடியலை தர வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்வது நான், ராக்கராஜா.